ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் அடையோடு வந்திருக்கேன். இந்த அடை வந்து ரொம்ப சூப்பரான அடை, பார்த்துக்கோங்க. இந்த அடை ரொம்ப நல்லா வித்தியாசமான அடை நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, யம்மியாக இருக்குது. என்னென்னா, நான் வந்து இந்த கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே சூப் பண்ணுவோம். அப்புறம் இந்த கான் வச்சு பிரியாணியில் போடுவேன்னா, அப்புறம் நிறைய இட்டாலியன் ஐட்டம்ஸ்லாம் நான் போட்டுட்ருப்பேன். ஆனால் எப்போ பண்ணாலும் எங்கள் மாமியார் ஆகட்டும், அம்மாவாகட்டும், இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் ஆகட்டும் சொல்லுவாங்க, எனக்கு வந்து பல்லில் சிக்குது, இது வந்து என்ன தான் நீ குக் பண்ணி நல்லா வெந்திருந்தாலும் ஒரு மாதிரி பல்லில் சிக்கிற மாதிரி இருக்குது, அது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பொறுக்கி பொறுக்கி தனியாக வச்சுருவாங்க, எடுத்து வச்சுருவாங்க, அதுலேருந்து பிக் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. ஸோ நான் யோசித்து, இது என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசித்தப்போ, சரி இதை அரைச்சி நம்ம அடை மாதிரி தட்டிடலாமே அப்படின்னு யோசிச்சுதான். நிறைய பேர் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன், யூடியூப் வீடியோலாம் பார்த்துருக்கேன், நிறைய பேர் இந்த சோளம் வச்சு அடை பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், இதை மாதிரி எடுத்துகிட்டு அந்த கார்ன் கர்னல்ஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மிக்சியில் கெட்டியாக தண்ணியே ஊற்ற வேண்டாம், கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு, அது கூட இப்போ நான் இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ரெண்டு பவுல் வர மாதிரி இருந்துச்சு, அதில் ஒரே ஒரு பவுல் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு, உப்பு போட்டு, பெருங்காயம் போட்டு, பெருஞ்சீரகம். நான் எப்போவுமே உங்களுக்கு தெரியும், முருங்கைக்கீரை இருந்தால் அதை கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி அது கொஞ்சம் போட்டிருக்கேன், கறிவேப்பிலை போட்டிருக்கேன், கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன், வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், க்ரீன் சில்லி போட்டிருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இதில் வந்து இன்னும் நீங்கள் கட் பண்ண தேங்காய் சேர்க்கலாம், அதுக்கப்புறம் கேரட் துருவி போடலாம், முட்டைக்கோஸ் போடலாம், என்ன வேணாலும் நீங்கள் போடலாம். அடிஷ்னல் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும்னா அது கூட வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக ஜஸ்ட் வந்து ஒரு இதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்க்கட்டும், ஹஸ்பண்ட்க்கெலாம் பிடிக்குதான்னு பார்ப்போம், அவங்களுக்கு மாமியாருக்கு எல்லாருக்கும் பிடிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப நல்ல எம்மியாக இருக்குது இந்த அடை வந்து, ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கும் அதை ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இனிமேல் இந்த மாதிரி அமெரிக்கன் கார்ன் கிடச்சிச்சின்னா, நீங்கள் அப்படியே வேக வச்சு பாயில் பண்ணி சாப்பிட்றதும் ஒரு ஸ்டைல் தான். அதே மாதிரி சூப் பண்ணலாம், அதே மாதிரி எல்லா ரெசிபிலையும் போடலாம், புலாவில் போடலாம், எல்லாத்துலேயும் இது போடலாம். நிறைய நம்ம வந்து பிரெட்டுக்கெல்லாம் சாண்ட்விச் பண்ணுறோம்ல, அப்போல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், அதில் யூஸ் பண்ணலாம், பாயில் பண்ணி வச்சுன்னா நிறைய ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இதை மட்டுமே யூஸ் பண்ணி அடைத்தட்டுனா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் அடை, இதை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரெசிபி. ரொம்ப சிம்பிள் ரெசிபி இது, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு, உங்களுக்கு அரிசி மாவெல்லாம் ரெடிமேடாக கிடைக்குது, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியன்ஸு இதெல்லாம் போட்டிங்கனாலே போகும். எக்ஸ்ட்ரா வேலை தான் நான் சொல்கிறதெல்லாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து கேரட்ஸு, பீட்ரூட்டு, இல்லை காலிஃப்ளவர், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நிஜமாகவே இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி டு கிவ் யூ திஸ் ரெசிபி. தேங்க் யூ ஆல், டேக் கேர், காட் பிளஸ் யூ, ஸ்டே பிளஸ்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ, ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ ஹெல்த்தி குக்கிங் அண்ட் ஹெல்த்தி ஈட்டிங்.